This is the 10th type interrogative sentences. In Tamil, கேள்வி வாக்கியம் அல்லது வினா வாக்கியம். Interrogative sentences இரண்டு வகைப்படும். ஒன்று டபுள்யூ டைப், இன்னொன்று வந்து எஸ்ஆர்னு டைப். இப்போ டபுள்யூ டைப்னு பாருங்க. இப்போ டபுள்யூ டைப் என்ன சொன்னாக்க, கொஸ்டினோட எல்லாமே மோஸ்ட்லி டபுள்யூ அல்லது ஹெச்சில் ஆரம்பிக்கும். வாட், வென், வேர், ஹூ, ஹூம், ஹூஸ் அல்லது ஹெச்சில் வச்சுக்க. ஹெச்னாக்க ஹவு, ஹவு மணி, ஹவு லாங், ஹவு ஃபர், இப்படி ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதை நம்ம வந்து டபுள்யூ ஸ்டைப்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி பார்க்கணும்னு வச்சுக்கவே, விச் மொபைல் ஃபோன் டூ யூ வாண்ட். இப்போ நம்ம விச் மொபைல் ஃபோன், இது ரெண்டு சேர்ந்தால் இது கொஸ்டின் வேர்டு. டூ யூ வாண்ட் இப்படி கொடுத்து இதை பேசிவ் ஃபார்மில் மாற்றுங்க அப்படின்னு சொன்னாக்கா, என்ன பண்ணுறீங்க, இந்த கொஸ்டினோட அப்படியே இறக்கி போட்டுங்க. விச் தானே மொபைல் ஃபோன் தானே பிரிக்காதீங்க, விச் மொபைல் ஃபோன் ஃபுல்லாக சேர்த்தா இந்த கொஸ்டின் வேர்டு. Which mobile phone? ஓகேங்களா, இங்கே பாரு. டூ ப்ளஸ் வாண்ட், அது வாண்ட் தான் ப்ரெசன்ட்லே இருக்குது. ஓகே, அப்போ இங்கே மொபைல் ஃபோன்ஸ்னு இல்லை, மொபைல் ஃபோன் சிங்குலர் இருக்குது, இது ப்ரெசன்ட் சர்வ். பிஃபார்ம் பிஃபார்ம் இருக்கு கண்டுபிடிங்க. சிங்குலர் ப்ரெசன்ட்டுக்கு பிஃபார்ம் இருக்கு ஈஸ். விச் மொபைல் ஃபோன் ஈஸ். இந்த வாண்டோட மூன்றாவது கண்டுபிடிங்க, வாண்ட், வாண்டட், வாண்டட், வாண்டட் பை யூ எங்கே போனாலும் மாறாது, அவ்வளோதான். கீழே பாருங்க, வேர் டிட் யூ சி த பாய், இது கொஞ்சம் மாறு பாருங்க. இந்த வேர் கொஸ்டினோட அப்படியே இறக்கி போட்டுக்கோ. வேர் இங்கே பாருங்க, சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட். இந்த டூ ஃபார்மு டூவோ டிட்டோ வந்த மட்டும் என்ன பண்ணணும், இதை எடுத்து மெயின் வெர்போட மிங்கிள் பண்ணிக்கணும். டூ அப்படிங்கிறது ப்ரெசண்ட்டாக இருக்கும்போது இதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் டிட்டுங்கிற வார்த்தை இங்கே இருக்கிற டிட்டுன்ற பாஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இந்த பாஸ்டன்ஸ் போய் இந்த மெயின் வெர்போட மிங்கிள் ஆகும்போது என்ன பண்ணுது, டிட் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு சான்னு போயிடுது. அப்போ இது பாஸ்டில் வந்து போகுது. கவனிங்க, த பாய் சிங்குலர் வெர்ப் எப்படி இருக்குது, சா பாஸ்டில் இருக்குதா, அப்போ சிங்குலர் பாஸ்ன்னு பி ஃபார்ம் வெர்ப் வாஸ், அந்த வாஸ்ங்க வந்துடும். வேர் வாஸ், இப்போ இந்த ஆப்ஜெக்டாக கொண்டாங்க சப்ஜெக்டாக, வேர் வாஸ் த பாய். இதான் போயிடுச்சு, இது ரெண்டு மிங்கலாக இங்கே வந்து சான் இருக்குமே. எனிவே இதோட தேர்ட் ஃபார்ம் கொடுப்பீங்க, சி சா சீன் பை யூ. அதுவே இங்கே பாருங்க, ஹூல வந்தால் மட்டும், இந்த ஹூன்னு வந்தால் மட்டும் ஒரு எக்ஸப்ஷன் எப்படின்னு பாருங்களேன். இப்படி இருக்குது, ஹூ ப்ரோக் த சேர் அப்படின்னு இருக்குதா, இந்த ஹூன்னு வந்தால் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எடுத்தோன்னு பை ஹூம் அப்படின்னு போட்டுக்கோ. இந்த ஹூன்னு வந்தால் மட்டும் அப்படியே இறக்கி போடாமல் பை ஹூம் இங்கே போட்டிருங்க. பேசிவ் வாய்ஸில் போடும்போது பை ஹூம் த சேர், பை ஹூம் த சேர், த சேர் சிங்குலர், பிரேக்னா ப்ரெசன்ட், ப்ரோக்னா பாஸ்ட். அப்போ சிங்குலர் பாஸ்ட் பி ஃபார்ம் வெர்ப் வாஸ், பை ஹூம் த சேர் வாஸ். இதோட தேர்ட் ஃபார்ம் என்னது, பிரேக், ப்ரோக், ப்ரோக்கன். அப்போ ப்ரோக்கன் இதான், பை ஹூம் த சேர் வாஸ் ப்ரோக்கன். அதுவே ஒன் மோர் திங்ஸ் பாருங்களேன், இங்கே பாருங்கள், ஹவு டிட் ஹி சால்வ் த ப்ராப்ளம்ஸ். இந்த ஹவுங்கிற கொஸ்டினோட இருந்துச்சா, கொஸ்டினோட இறக்க அப்படி கீழே போட்டுங்க. ஹவு த ப்ராப்ளம்ஸ் இங்கே வந்துடணும், ஹவு த ப்ராப்ளம்ஸ், ப்ராப்ளம்ஸ் ப்ளூரல், டிட்டுங்கிற சேரும்போது பாஸ்ட் மாதிரி போவோம். அப்போ ப்ளூரல் பாஸ்ட் பி ஃபார்ம் வருது, வேர் ஹவு த ப்ராப்ளம்ஸ் வேர். இதோட தேர்ட் ஃபார்ம் வெறுபாடு, தேர்ட் ஃபார்ம் சால்வ், சால்வ்ட் பை ஹி வந்து என்ன பண்ணுது, ஹேம்னு மாறிடுது. இல்லை அப்படி உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருந்தால் கூட இந்த கொஸ்டின் வேர்டு
இது சப்ஜெக்ட்டு, இது வேர்பு, இது ஆப்ஜெக்ட் அப்படி பிரிச்சுங்க. பிரிச்சுனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் வந்து டபுள்யூஎஸ் டைப்பில் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி பேசிவ்ஸ். அடுத்தது எஸ்ஆர்ஓ டைப்பில் எப்படி வருங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.